வெல்கம் டு ஆதிராஸ் ஆன்மீகம் நான் இன்னைக்கு என்ன தலைப்பு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும் துளசி செடி வாடி போகிறதா இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்க அது என்னென்ன பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஆதிராஸ் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து துளசி செடி வாடி போகுது ஒரு சில வீட்டில் நல்லா தழைத்து இருக்குதுமா எனக்கு வந்து ஆல் நான் 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 ஆல்ரெடி இன்னொரு சேனல் வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த சேனலில் வந்த கொஷின்ஸ்க்கும் இதில் நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு நிறைய பிள்ளைங்க வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க என்னென்னா துளசி செடி வந்து நல்லா இருக்குதுமா திடீர்னு வாடி போகுது அது எதனாவது பிரச்சனை வருமா வீட்டுக்கு எதனாவது ப்ராப்ளம் வருமா அதனால் இல்லை வந்து யாராவது எதாவது செய்வினை செஞ்சுருப்பாங்களா இல்லை வீட்டில் எதாவது கெட்ட சக்தி இருக்குதா நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறையா இருக்குதா அதனால துளசி செடி வாடி போகுதான்னு நிறைய பிள்ளைங்க இதை பற்றி டவுட்டு கேட்டிருந்தாங்க எங்கிட்ட அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா துளசி செடின்னா ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் தான் அந்த செடி வந்து நல்லா அழகாக தழைச்சி இருக்கும் அதை தழைச்சி இருக்கும் போதே என்ன பண்ணுன்னா கீழே அதோடைய விதையாகப்பட்டது கீழே விழுந்து விழுந்து இன்னொரு செடி முளைக்க ஆரம்பிச்சிரும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த செடி வந்து வாடி போயிடுதே இதனால நம்ம வீட்டில் இருக்கிற செல்வம் குறையுமா பணம் தட்டுப்பாடு வந்துடுமோ அப்படின்ற பிள்ளைங்களுக்கு பயம் கண்டிப்பாக இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல வரவே இல்லை ஏன்னா நல்லா அழகாக வளர்ந்துட்டு வந்த துளசி செடினா தழைச்சி நம்ம குடும்பம் வந்து நல்லா இருக்கும் சுலச நல்லா வந்திருக்குது அழகாக இருக்கும் நம்ம குடும்பம்னு நினச்சிட்டு இருந்திருப்போம் அந்த டைம்ல துளசி செடி வாடும் போது கஷ்டமாக தான் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த துளசி துளசியோட அந்த விதை விழுந்து இன்னொரு செடி முளையுது இல்லைங்களா அந்த துளசி செடி காஞ்சி போச்சுன்னா கவலைப்படாதீங்க அது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு வருஷம் அப்படி தான் இருக்கும் துளசி செடின்றது ஒரு வருஷம்தான் இருக்கும் ஒரு சில வீட்டில் தான் நல்லா சில நேரம் அப்படி இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் ஒரு சில வீட்டில் என்ன பண்ணணுன்னா அந்த மண்ணுடைய அந்த மண்ணோட தரமாகப்பட்டது அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் அதுக்காக நம்ம வீட்டில் எதாவது பிரச்சனையோ நம்மளுக்கு எதாவது வந்துடுமோ அப்படிலாம் நீங்கள் கவலையே பட தேவையில்ல துளசி செடி வாடிட்டால் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை ரொம்ப காஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வச்சுருக்க தேவையில்ல பிடுங்கிடுங்க பிடுங்கி கேட்ட வெளியில் போட்டுருங்க அதுக்கப்புறம் அதோடைய விதையிலேருந்து இன்னும் கொஞ்சம் துளிர் வருது இல்லைங்களா குட்டி குட்டியாக வருது இல்லைங்களா அது வரட்டும்னு விட்டுருங்க அதுக்காக வந்து நீங்கள் கவலைப்படவோ மனசு வேதனை அடையவோ தேவையே கிடையாது நீ விவர்ஸ் இதுவரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு வந்து நல்லா ஆதரவு தருவீங்க நான் நம்புகிறேன் இந்த சேனலுக்கும் நான் இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்